ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நண்பா யூ அண்ட்மி சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வயது அதிகரிக்க அதிகரிக்க நினைவாற்றல் குறையிறது அப்படிங்கிறது வந்து இயல்பு தான் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நேர்மாறாக தான் இருக்குது இப்போலாம் சின்ன வயசுலேயே ஞாபகம் வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னா உடல் மற்றும் மன உளைச்சல் தான் இதுக்கு காரணம் உடலையும் மனசையும் எதாவது ஒரு கணிசமான முறையில் பாதிக்குது அப்படின்னா இதோட தாக்கம் வந்து நினைவாற்றல தான் வந்து எதிரொலிக்கும் இப்போ ஞாபகம் மரத்துக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட உணவு தான் காரணம் இந்த தலைமுறையை பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உணவை பெற்றுட்டு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தான் வந்து நாடி செல்றாங்க இப்போ சின்ன வயசுக்காரவங்களுக்கு கூட இந்த பழக்க வழக்கத்துலனால தான் வந்து ஞாபகம் அருதிங்கிறது கொஞ்சம் படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டு வருது நம்ம உணவு வழக்கத்தில் சில ஆரோக்கியமான மாற்றங்களை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நினைவாற்றலை வந்து சிறப்பாக வச்சிருக்க முடியும் நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு அதில் ஒரு முக்கியமான பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் இந்த ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தலைவலி சரும பிரச்சனை எல்லாம் போகிறக்கு டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே தீரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு இப்போ இந்த நட்ஸில் வந்து அஞ்சு கிராம் பாதாம் அஞ்சு கிராம் சர்க்கரை அது கூட கொஞ்சம் பெரிஞ்சு பெருஞ்சீரகத்தை சேர்த்து மிக்சியில் அடித்து பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபக சக்தி வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டிய கோதுமை பருப்பு இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் நினைவாற்றலை வந்து இதை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் முளைக்கட்டிய பயிர் வகைகளையும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட நினைவாற்றலை வந்து இது அதை அதிகரிக்கும் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் நினைவாற்றலையும் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிகப்படியான இரத்தையும் இது வந்து உற்பத்தி செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு வால்நட்ஸ் இது எல்லாமே வந்து நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய பொருளாக இருக்குது உங்களோட மன அமைதிக்கு யோகா தியானம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா மன அழுத்தம் இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் மன அழுத்தம் வராமல் உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம யூ அன்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ